நல்லது செய்வோம் நல்லதை மட்டுமே செய்வோம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள் பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான ராசி பலன்கள் பிளவ வருடம் ஆணி மாதம் ஐந்தாம் தேதி ஜூன் மாதம் சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது எட்டு முப்பது மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது பதினொன்று முப்பது மாலை ஒன்பது முப்பது பத்து முப்பது ராகுகாலம் ஒன்பது பத்து முப்பது குளிகை ஆறு ஏழு முப்பது யமகண்டம் ஒன்று முப்பது மூன்று சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் திதி இன்று பிற்பகல் இரண்டு ஐம்பது வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து ஆறு வரை அஸ்தம் பின்பு சித்திரை யோகம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தி மூணு வரை அமிர்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் போரட்டாத்தி மற்றும் உத்திரட்டாத்தி மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் என்று உங்களுக்கு நல்ல வருமானம் வருவது போல இருக்குங்க ஆனால் வருவதில் கொஞ்சம் கால தாமதம் இருக்குங்க அதனை நம்பி நீங்க எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாத சூழல் இருக்கும் பணம் கையில் வந்த பிறகு எந்த ஒரு முடிவையும் எடுங்கள் மற்றவர்களுக்கும் வாக்குறுதிகள் கொடுக்கும் கொஞ்சம் பார்த்து கொடுங்கள் சில நேரங்களில் சில காரியங்களில் கால தாமதம் இருக்கத்தான் செய்கின்றது தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் பதவி அல்லது இடமாற்றங்கள் கொஞ்சம் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றம் காண்பீர்கள் சரக்குகளை அனுப்பும் பொழுது பார்த்து அனுப்புங்கள் கூடுதல் கவனத்துடன் அனுப்புங்கள் கூட இருந்து பார்த்து செய்து கொடுப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணி இருக்கலாம் உழைப்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் கண்டிப்பாக திறந்துவிடும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் என்று பண வரவில் மட்டும்தான் கால தாமதம் இருக்கின்றது பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக நீங்க பாடுபடுவீர்கள் உறவினர்கள் மூலம் உதவிகள் இருக்குங்க இருப்பதை வைத்துக்கொண்டு ஓட்டிச் செல்வது ரொம்ப நல்லதுங்க அதிகப்படியான முயற்சிகள் ஏதும் வேண்டாம் அகலக்கால் தயவு செய்து வைக்க வேண்டாம் என்று காதலில் உள்ளவர்கள் நிதானம் இருக்கட்டும் காதல் உங்களுக்கு கைகூடினாலும் கூடினாலும் மன வருத்தங்கள் இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை இருக்கின்றது வாழ்க்கையில எப்படியாவது முன்னேற விட வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கின்றது ஆர்வமுடன் சில விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் கல்வியில எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதால் எல் கலந்த சாதத்தை காகைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியும் செய்யுங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டுவிடும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி என்று காரியத்தை உங்களால் சிறப்பாக செய்ய முடியும் விட்டு கொடுத்து சென்றால் மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படும் மனசுக்குள்ள மகிழ்ச்சி உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் புத்திசாலித்தனம் வெளிப்படுங்க முன்னேற்றம் ஏற்பட்டுவிடும் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் வருமானம் வருவதில் கால தாமதம் கூட இருக்குங்க பரணி இன்று புதிய முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள் புதிய முயற்சிகளை கூட இன்று தவிர்ப்பது ரொம்ப நல்லது சிலருக்கு உத்தியோகத்துல பதவி உயர்வு போன்ற இடமாற்றங்கள் போன்ற நிகழ்வுகள் நடக்கலாம் தாய் தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் நிர்வாகத் நிர்வாக திறமை என்று பழிச்சிடும் சில நேரங்களில் முன் கோபங்கள் தூக்கும் கவனமாக எதையும் செய்ய பாருங்கள் கிருத்தியை நட்பிடும் அன்பை வெளிப்படுத்துங்கள் என்று குடும்பத்தில் குழப்பங்கள் கொஞ்சம் குறையுங்க நிதானமான போக்கு வெளிப்படும் கடுமையான உழைப்பு இருக்கும் உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைப்பதில் தாமதம் இருக்கும் அகலக்கால் வைக்காமல் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட பாருங்கள் இருப்பதை வைத்துக்கொண்டு ஓட்டி செல்வது ரொம்ப நல்லதுங்க ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் என்று மனைவியின் ஒத்துழைப்பு மனசுக்குள்ள மட்டில்லாத மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் மனைவியிடம் நீங்க அன்பை வெளிப்படுத்துவீர்கள் மனைவிக்கு வேண்டியதையும் உங்களால் வாங்கி கொடுக்க முடியும் எந்த ஒரு காரியம் செய்தாலும் வெற்றி பெற்று பல வழிகளிலும் உங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்ள முடியும் வாழ்க்கையில கண்டிப்பாக முன்னேறி செல்ல முடியும் பணிக்கு செல்லும் ஊழியர்கள் தங்களின் உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் அடுத்தவர்களால் ஏதேனும் குழப்பங்கள் கொஞ்சம் ஏற்படலாம் கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து செல்லுங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள் சில இடங்கள்ல உங்களுடைய பேச்சு நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழலும் இருக்கின்றது தீ ஆயுதங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு நல்ல பெயர் இருக்குங்க கடுமையான உழைப்புக்கு கூட நல்ல பலனும் இன்று கிடைக்குங்க வாகனங்கள்ல ஓட்டி செல்லும் பொழுது பொறுமையாக செல்லுங்கள் எச்சரிக்கையாக எப்பொழுதுமே இருங்கள் உறவினர்களிடம் பேசும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும் பயணங்களால் வீண் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படலாம் பெரியோர் சொல்படி நடப்பது வெற்றிக்கு வழி பக்குவுக்குங்க பணவரவு சீராக இருக்கின்றது கடன் பிரச்சனைகள் ஓரளவு கட்டுக்குள் இருக்கின்றது கடலில் ஒரு பகுதி அடைப்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது என்று காதலில் உள்ளவர்கள் நிதானமான போக்கை வெளிப்படுத்துங்கள் சில நேரங்களில் மனம் மருந்துபடியான சூழ்நிலை இருக்கும் காதலை நினைத்து நீங்கள் வருத்தப்படுவீர்கள் ஆகையால் நிதானமான போக்கை எப்பொழுதும் வெளிப்படட்டும் மாணவர்களுக்கு முடிவுகளில் தெளிவு வேண்டும் குழப்பங்கள் இருக்கும் பட்சத்தில் பெற்றோர்களிடம் ஆலோசனை கேளுங்கள் மேற்கல்விக்கான முயற்சியில நல்ல முன்னேற்றமும் இன்று காத்திருக்கின்றது இன்று மாணவர்கள் எதை செய்தாலும் வெற்றி இருக்குங்க விளையாட்டுத் துறையில கூட உங்களால சாதிக்க முடியுங்க முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்துல ஆடை அணிய வேண்டும் இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையை கொடுக்கும் அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு விட்டு ஒரு பணியையும் செய்து வாருங்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கின்றது இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இள மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை என்று முடிவுகளில் தெளிவி இருக்கும் அனைவரையும் அனுசரித்து செல்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து மட்டும் செல்ல வேண்டும் மனசுக்குள்ள ஏதேனும் ஒரு குழப்பம் இருக்குங்க தேவையில்லாத குழப்பங்கள் அடைய வேண்டாம் பொறுமையை கடைபிடித்து எதிலும் செய்ய பாருங்கள் இன்று தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவது ரொம்ப நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்தையும் கண்டிப்பாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும்பொழுது முக கவசம் அணிந்து கொண்டு செல்லுங்கள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்துல நீங்க அலட்சியம் காட்ட வேண்டாம் ரோகிணி கடன் பிரச்சனைகள் ஓரளவு கட்டுக்குள் இருக்குங்க கடல்ல ஒரு பகுதி அடைபடக்கூடிய சூழலும் இருக்கின்றது தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கட்டும் பெண்களுக்கு இல்லத்துல அதிகப்படியான பணி சுமை இருக்குங்க அடுத்தவருடைய விவகாரங்களை தயவு செய்து தலையிட வேண்டாம் மனக்குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் பணவரவு ஓரளவு சீராக இருக்குங்க பிரச்சனை இல்லை மிருக சிரிஷம் என்று காரியத்தை கண்ணும் கருத்துமாக செய்வீர்கள் நிதானமான போக இருக்கின்றது செய்கின்ற செயலை உங்களால சிறப்பாக செய்ய முடியும் அனைவரையும் அனுசரித்தும் செல்ல முடியும் மனைவிக்கு வேண்டியதை வாங்கி கொடுப்பீர்கள் கணவன் மனைவி இருவருக்கும் மகிழ்ச்சி என்று இருக்குங்க இருந்தாலும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லதுங்க தயவு செய்து மறந்துவிட வேண்டாம் மிக முக்கியமாக வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வாருங்கள் அது போதும் மிதுனும் மிதுனும் ராசி நேயர்கள் என்று தெய்வீக காரிய வழிபாட்டால் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எல்லாவற்றிலும் உங்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய சூழம் இருக்கின்றது இறை வழிபாட்டில் அதிகப்படியான நம்பிக்கை இருப்பதனால் மனம் கொஞ்சம் தெளிவாக காணப்படும் எல்லாவற்றிலும் உங்களுக்கு நிம்மதி ஏற்படும் காரியம் யாவினும் கை கொடுக்கும் மனைவி மனைவின் உதவியை பெற்று மகிழ்வீர்கள் புனித பயணங்களால் இன்பம் பெருகும் ஆன்மீக பயணங்கள் செல்லலாமா என்ற எண்ணங்கள் இருக்கும் இறை வழிபாட்டிலே உங்களுக்கு இன்றைய நாள் முழு நம்பிக்கையை கொடுக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை உங்களால் சாமர்த்தியமாக அணுகி வெற்றி கொள்ள முடியுங்க என்று எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் உங்களால் மாற்ற முடியும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் திறந்துவிடும் ரொம்ப நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமண காரியங்கள் கைகூடிவிடும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளியும் குறைந்துவிடுங்க பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்லும் தடைப்பட்ட காரியமும் நடந்து முடியும் பணவரவும் திருப்தியை கொடுக்கும் எதை பட்சியும் கவலைப்படாமல் காரியங்களை நீங்க வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் வாக்கு வன்மையால் காரியத்தில் அனுகூலம் ஏற்படுங்க கடின உழைப்பினால் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள முடியுங்க இயலாதவர்களுக்கு உங்களால முடிஞ்சதை செய்து கொடுக்க முடியுங்க ஒட்டு மொத்தத்தில் மிதுனும் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான தருணங்கள் ஏற்படுகின்றது பெண்களுக்கு இனிமையான சூழல் இருக்கும் பெண்கள் இன்று அழகு சாதன பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்று முக கவர்ச்சியும் கூடும் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கின்றது இன்று காதலில் உள்ளவர்களுக்கு காதல் பிரச்சினை ஏற்படுத்தாது மனசுக்குள்ள நிம்மதியை கொடுக்கும் கண்டிப்பாக காதல் கைகூடி ஆனந்தத்தை ஏற்படுத்தும் மாணவர்களுக்கு இன்றைய நாள் கல்வியில் மிகப்பெரிய நாள் கல்வியில் நீங்க முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நாள் மேற்கல்விக்காக சில ஆலோசனைகளிடம் பெற்றோர்களிடமும் கேட்டுக்கொள்ளுங்கள் மேற்கல்வியில் உங்களால கண்டிப்பாக நீங்கள் நினைத்த படிப்பை படிக்க முடியும் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும் இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு ஒரு பணியையும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்பட்டுவிடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகு சிரிஷம் என்ற காரியம் சிறப்பாக நடக்குங்க வெற்றி மேல் வெற்றி வந்து சேருங்க கணவர் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறைந்துவிடும் நெருக்கம் குடிவிடும் எல்லாவற்றிலும் நிம்மதி பிறக்கும் சொன்ன சொல்ல எப்படியும் நிறைவேற்றி கொடுப்பீர்கள் புனித பயணங்களால் இன்பம் பெருகும் திருவாதிரை ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லுங்க என்று கல்வியில் முன்னேற்றம் இருக்கின்றது செய்யக்கூடிய காரியங்களை திருப்திகரமாக செய்ய முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் சாமர்த்தியமாக அணுக முடியும் வெற்றி மேல் வெற்றி வந்து விழுங்க என்று எதிர்ப்புகள் விலகிச் செல்லும் தடைப்பட்ட காரியங்களை தடை நீக்கிவிடும் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கின்றது புனர்பூசம் என்று எதிரிகளின் தொல்லை ஏதுமில்லாமல் நிம்மதியாக இருப்பீர்கள் பிள்ளைகள் நீங்கள் சொல்படி நடப்பது மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கோங்க பிள்ளைகளுடைய கல்விக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் எதிர்ப்புகள் விலகி செல்லுங்க தொட்ட காரியங்கள் அனைத்துமே சிறப்பாக நடைபெறும் தெய்வீக காரியம் ஈடுபட்டால் எல்லாவற்றிலும் நம்பிக்கை ஏற்படும் ஆன்மீகத்திற்காக சிறு தொகையை செலவிடுவதற்கான சூழ் இருக்கின்றது இன்று எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையும் உங்களால வெற்றிகரமாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் சாமர்த்தியம் வெளிப்படுங்க கடினமான உழைப்பு இருக்குங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் தீர்ந்து விடுங்க கண்டிப்பாக உங்களால வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு எளிமையாக செல்ல முடியுங்க கடகம் கடகம் ராசி நேயர்கள் என்ற பணவரவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கடின உழைப்பால் உற்பத்தி பெருகி தொழிலும் அபிவிருத்தியாகி லாபம் அதிகரிக்கும் எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்வீர்கள் அமைதியாக இருக்க தியானத்தை மட்டும் மேற்கொள்ளுங்கள் குடும்பத்திலையும் அமைதியின்றி ஏற்படுங்க கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மையை கொடுக்குங்க பிள்ளைகள் பற்றிய கவலைகள் நீங்கிவிடும் பிள்ளைகளுடைய கல்விக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் அவர்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள் புதிதாக செய்யும் காரியங்களில் கவனம் இருக்கட்டும் இனிமையான வார்த்தைகளால் அனைவரையும் கவர்ந்து விடுவீர்கள் வசீகரமான தோற்றத்தினாலும் இன்று அனைவரையும் கவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அழகு சாதன பொருட்களை வாங்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது செலவுகள் ஓரளவு கட்டுக்குள் இருக்கின்றது அடுத்தவர் மூலம் மன சங்கடங்கள் கொஞ்சம் ஏற்படுகின்றது ஆகையால் பேச்சுக்களை மட்டும் கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள் தேவையில்லாத நபர்களிடம் கண்டிப்பாக அதிகப்படியான உரையாடல்கள் ஏதும் வேண்டாம் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வாகனத்தில் செல்லும்பொழுது பொறுமையாக சென்று வாருங்கள் ஆவணங்களையும் சரிபார்த்து கொண்டு செல்லுங்கள் யாரையும் நீங்கள் கேலிக்கண்டல் பேச்சுக்களுக்கு உள்ளாக்க வேண்டாம் நீங்கள் விளையாட்டாகத்தான் சில காரியங்களைப் பற்றி பேசுவீர்கள் ஆனால் மற்றவர்கள் புரிந்து கொள்வதில் கடுமையான சூழ்நிலை இருக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் ஆளுக்கு ஏற்றவாறு உங்களுடைய நடவடிக்கைகளை கொள்வது நல்லதுங்க சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஓரளவு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் காதலில் உள்ளவர்கள் நிம்மதி வெறுமூச்சு விட முடியும் காதல் கைகூடி மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் காதலில் உள்ள பிரச்சனைகளும் கண்டிப்பாக சரியாகிவிடும் என்று பெண்களுக்கு இனிமையான நாள் வேலை வாய்ப்புகளை தேடிக்கொள்ளக்கூடிய நாள் கண்டிப்பாக மனசுக்கு பிடித்தவரை சந்திக்கக்கூடிய நாள் ஒட்டுமொத்தத்துல பெண்களுக்கு இனிமை காணும் நாளுங்க இன்று மாணவ கண்மணிகள் கண்டிப்பாக தேவையில்லாத வேலைகளை ஈடுபட வேண்டாம் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எந்த ஒரு முடிவையும் எடுக்க பாருங்கள் மாணவ கணமணிகள் படிப்பை தவிர வேற எதிலும் கவனம் செலுத்தக்கூடாதுங்க விளையாடும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக விளையாட வேண்டும் மூர்க்கத்தனமாக விளையாடக்கூடாது சக நண்பர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்கள் முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நேரத்துல ஆடை அணிய வேண்டும் ஆரஞ்சு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையை கொடுக்கும் அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியையும் செய்ய பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் பூசம் இல்லத்தாரிடம் கலந்து ஆலோசனை பண்ணி எந்த ஒரு முடிவையும் விடுங்கள் தன்னிச்சையான முடிவுகள் தயவு செய்து வேண்டாம் பணவரவு சிறப்பாக இருக்குங்க உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்குங்க குடும்பத்தில் அமைதியும் ஏற்படுங்க பூசம் வட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும் தொழில் வியாபாரத்தில் லாபமும் இன்று அதிகரிக்கும் எதையும் துணிச்சலோடு உங்களால செய்து முடிக்க முடியும் மனசுக்குள்ள ஒருவித தைரியத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள் எல்லா பிரச்சனைகளும் சரியாகிவிடும் என்று நம்பிக்கையுடன் எப்பொழுதும் இருங்கள் நம்பிக்கையை மட்டும் நீங்க இழக்க வேண்டாம் ஆயுள்யம் செலவை கட்டுப்படுத்த நினையுங்கள் தேவையில்லாத செலவை மட்டும் தயவு செய்து செய்ய வேண்டாம் சிலருக்கு வீடு மாற்றம் மாற்றம் போன்றவை நிகழக்கூடும் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் கொஞ்சம் அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் மனம் விட்டு பேசுங்கள் அதில் உள்ள நல்லது கெட்டதுகளை நாம ஆராய்ந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல முடிவுகள் எடுத்து விடலாம் குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் சேரும் பிள்ளைகளுக்கும் வேண்டியதை நீங்க வாங்கி கொடுப்பீர்கள் வாகனத்தில் செல்லும்போது மட்டும் பொறுமையாக சென்று வாருங்கள் சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் என்று தொழில் வியாபாரத்தில் சர்க்கிள்கள் கொஞ்சம் ஏற்படலாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அதிகப்படியான போட்டிகளையும் சமாளிக்க வேண்டியிருக்கும் நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பித்தால் மற்றவர்களும் அதே தொழிலை ஆரம்பிப்பதற்கான சூழல் இருக்கின்றது அதனை கண்டு நீங்க கொஞ்சம் வருத்தப்படுவீர்கள் கண்டிப்பாக உங்களால் முன்னேற முடியுங்க சில அணுகுமுறையை மட்டும் கொஞ்சம் மாற்றிக் அது போதுங்க தாயின் உடல் ஆரோக்கியத்துல அதிகப்படியான கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தாயிடம் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் வேற யார் மீதோ காட்ட வேண்டிய கோபத்தை நீங்கள் குடும்பத்தாரிடம் காட்டி விடுவீர்கள் அது உங்களுக்கு மன வேதனையும் கொடுக்கும் குடும்பத்திலையும் வேதனையை கொடுக்கும் கவனமாக இருங்கள் கவனமாக பேசுங்கள் தன்னம்பிக்கையே வெற்றிக்கு மருந்தாக்குங்க பழைய கடன்கள் சிறிது சிறிதாக அடைபட தொடங்கும் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்று வருங்க திடீர் பண கொஞ்சம் ஏற்படலாம் தேவையான நேரத்துல மற்றவர்களின் உதவியும் கிடைக்குங்க புதிய சொத்து வாங்குவதில் கவனம் செல்லும் தொழில் வியாபாரம் முன்னேற்றமடைய தேவையான உதவிகளும் கிடைக்கும் திறமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்ள முடியுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் சொல்வதை செய்வதன் மூலமும் நன்மை கிடைக்க பெறுவீர்கள் இன்றைய நாளை நீங்க கொஞ்சம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எச்சரிக்கையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் பெண்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான நாள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் நீங்கள் பணத்தையும் கொஞ்சம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் நகை போன்ற ஆபரங்களை நீங்க சரியான முறையில் கையாள வேண்டும் சில நேரங்களில் முடிவுகளில் தெளிவில்லாமல் போகலாம் அதற்காக எடுத்தோம் கௌதம் என்று எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் காதலில் உள்ளவர்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கும் காதல் ஓரளவுதான் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் விட்டு கொடுத்து மட்டும் செல்லுங்கள் மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை ஏற்படுங்க படிப்பு தவிர வேற எதிலும் கவனம் செல்லக்கூடாதுங்க மாணவ கண்மணிகள் மேற்கல்விக்காக கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் பெரியோர்களிடமும் பெற்றோர்களிடமும் ஆலோசனை கேட்டு எந்த ஒரு முடிவையும் பாருங்கள் பின்னர் நீங்க மேற்கல்வியை தொடர்வதற்கான முயற்சிகளில் இறங்கலாம் நல்ல பாடத்தை தேர்ந்தெடுத்து படிப்பது ரொம்ப நல்லது அதற்கு திட்டங்கள் இருந்தால் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும் இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும் ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியும் செய்யுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட்டுவிடும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் திறமையான பேச்சு வெளிப்படுங்க ஆன்மீகத்தில் அதிகப்படியான எண்ணமும் இருக்கின்றது நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்று இல்லம் வரக்கூடும் காலையிலேயே உங்களுக்கு கலகலப்பான செய்திகளும் காத்திருக்கின்றது மனம் கொஞ்சம் அலை பாய்ந்தாலும் ஓரளவு பிரச்சனைகள் இல்லாமல் செல்லும் தொழில் வியாபாரத்துல சின்ன சின்ன சர்க்கள்கள் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள் தேவையில்லாத விவகாரங்களை தலையிட வேண்டாம் பூரம் என்ற தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கட்டும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் இருக்கட்டும் தன்னம்பிக்கையை இன்று வெற்றிக்கு மருந்தாகும் தயவு செய்துங்க உங்களுக்கான நம்பிக்கையை நீங்க அதிகப்படுத்த வேண்டும் என்னால் எல்லாம் முடியும் என்ற எண்ணம் எப்பொழுதுமே இருக்கட்டும் தொழில் வியாபாரத்துல கொஞ்சம் நெருக்கடிகளை சமாளித்தாலும் மாலை நேரத்திற்குள் எல்லாம் சரியாகிவிடும் எல்லத்துல கலகலப்புக்கு குறைவே இல்லைங்க திறமையான பேச்சு வெளிப்படுங்க வசிகரமான தோற்றமும் இன்று கூடுகின்றது உத்திரம் நம்பிக்கைக்குரிய நபர்களை சந்திப்பீர்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான எண்ணங்கள் மேலோங்கும் இன்று எப்படிப்பட்ட பிரச்சனையும் உங்களால் சமாளிக்க முடியும் கண்டிப்பாக வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு எளிமையாக செல்ல முடியும் நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் இன்று வாடிக்கையாளர்களுக்கு என்ன வேண்டுமோ அதனை உங்களால் செய்து கொடுக்க முடியுங்க கண்டிப்பாக உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உன்னதமான நாளாக இருக்கின்றது உத்தியோகத்தில் உயர்வான சூழ்நிலை ஏற்படுகின்றது கன்னி கன்னி ராசி நீர்கள் இன்றைய நாள் வீட்டில் பெண்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் நாள் செலவுகளை நீங்க ரொம்ப ரொம்ப கட்டுப்படுத்தி ஆக வேண்டும் வாழ்க்கையில புதிய எதிர்மறையான திருப்பங்கள் கொஞ்சம் ஏற்படலாம் குறிக்கோளின்றி மனம் போன போக்கில் அலைய நேரிட்டும் வருமானத்தில் குறைவு இருக்காதுங்க வருமானம் சீராக இருக்குங்க தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்குங்க எதிர்பார்த்த லாபம் கூட கிடைக்குங்க புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் சாதகமான நிலையே காணப்படுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பம் இல்லாத இடமாற்றம் போன்றவை நிகழக்கூடும் குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும் பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் குடும்பத்தில் இருந்த சண்டைகள் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நீங்கும் மாலை நேரம் வரை கொஞ்சம் காத்திருங்கள் வாயடுக்கம் என்பது கண்டிப்பாக வேண்டும் முன் முன்கோபங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி கண்டிப்பாக குறைந்து விடுங்க திருமணம் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகள் நல்ல விதத்தில் கை கூட்டுங்க நாட்டம் செல்லும் இறை வழிபாட்டில் நம்பிக்கை செல்லும் மனசுல ஒருவித தன்னம்பிக்கை உங்களுக்கு விடும் தொழிலை பொறுத்தவரை நல்லபடியாகவே நடக்கின்றது தொழிலை விரிவுபடுத்துவதற்கான எண்ணங்களும் இருக்கின்றது அதற்கான பணம் கையில் வருவதில் தாமதம் இருக்குங்க பின்னொரு நல்ல நாளில் எந்த ஒரு தொழிலையும் நாம் மேற்கொள்ளலாம் உடல் ஆரோக்கியத்தை சீராக பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம் வயிற்று பிரச்சனை கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் அதனை நீங்கள் சமாளித்துக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பாராத சில திருப்பங்களும் இருக்கின்றது ஒரு சிலருக்கு நல்ல வாய்ப்புகள் நல்ல விதத்தில் கிடைக்கின்றது வேலை வாய்ப்புகள் வந்தால் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் அலட்சியம் காட்ட வேண்டாம் பெண்கள் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் அழகு சாதன பொருட்களை வாங்குவதில் கவனம் இருக்கும் அதிகப்படியான செலவுகள் இன்று இருக்கின்றது பணத்தை கொஞ்சம் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் காதல் கொஞ்சம் கசக்கும் காதலுடைய நிலைப்பாடுகள் கொஞ்சம் சற்று பிரச்சனையை ஏற்படுத்தும் கொஞ்சம் நீங்கள்தான் கவனமாக அனுசரித்து செல்ல வேண்டும் மாணவர்களுக்கு என்ன செய்கின்றோம் ஏது செய்கின்றோம் என்று தெளிவு இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கின்றது கல்வி பற்றி அக்கறை இருக்கும் ஆனால் என்ன படிக்கப் போகின்றோம் மேற்கல்வியில் எந்த பாடங்களை தேர்ந்தெடுப்பது போன்ற குழப்பங்கள் கொஞ்சம் ஓடிக்கொண்டிருக்கும் பெரியோர்களிடம் ஆலோசனை கேளுங்கள் நண்பர்களிடமும் ஆலோசனை கேளுங்கள் கண்டிப்பாக பெற்றோர்களிடம் ஆலோசனை கேட்டு எந்த ஒரு முடிவையும் எடுங்கள் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்துல ஆடை அணிய வேண்டும் ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு விட்டு எந்த ஒரு பணியையும் செய்து வாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுவிடும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் என்று சுயமான சிந்தனை இருக்குங்க அப்படியே சுயநலமும் கொஞ்சம் இருக்கும் வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறி விட வேண்டும் என்ன எண்ணங்கள் மேலோடி கொண்டிருக்கும் வருமானத்திற்கு குறைவில்லைங்க சேமிக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கட்டும் முதலீடுகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளை இறங்குவீர்கள் விருப்பமில்லாத சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறைந்துவிடும் நெருக்கம் கூடிவிடும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரங்கள் வருகின்றது சரியான முறையை நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அஸ்தம் இன்று குடும்பத்தால் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்குங்க பெண்களுக்கு இன்றைய நாள் வீண் விரயங்கள் ஏற்படும் அழகு சாதன பொருட்களை வாங்குவதற்கான சூழல் இருக்கின்றது ஆடம்பர பொருட்களை கூட வாங்குவதற்கான அமைப்பு இருக்கின்றது என்று புதிய எதிர்மறையான திருப்பங்கள் கூட ஏற்படலாம் சில இடங்களில் கவனமாக இருக்க வேண்டும் குறிக்கோளின்றி உங்களுடைய பயணங்கள் செல்லும் மனம் போன போக்கில் சென்று கொண்டிருக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இறை வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள் மனதை கொஞ்சம் நிம்மதியாக வைத்துக் கொள்ளுங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தைரியமாக அதனை போராடுங்கள் கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் இருக்குங்க வேண் பிரச்சனைகளை மட்டும் நீங்க ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்கட்டும் கவனம் இருக்கட்டும் சித்திரை என்று தொழிலுக்காக உங்களுடைய முடிவுகள்ல தெளிவு இருக்கும் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கின்றது பண வரவு கண்டிப்பாக கிடைத்துவிடும் நேரத்திற்கு நீங்க உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வாழ்க்கையில உங்களுக்கு எதிர்பாராத சில திருப்பங்கள் இருக்கின்றது என்று நண்பர்கள் கூட உங்களுக்கு பக்கபலமாக இருக்க முடியும் குடும்பத்தில் இருந்த சண்டைகள் படிப்படியாக குறையும் நீங்கள் மட்டும் முன் கோபங்கள் காட்டாமல் இருந்து கொள்வது நல்லதுங்க மற்றவர் உங்களை குறை சொன்னாலும் அதை காதில் வாங்காதவர் போல் இருந்து கொள்ளுங்கள் துலாம் துலாம் ராசி நேயர்கள் என்று செல்வ நிலை உயர்ந்து புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது புதிதாக காதல் மலர்ந்து கழிப்பு ஏற்பட்டும் எல்லா வளமும் பெருகி பெரிய மனிதன் என நல்ல பெயரை எடுப்பீர்கள் என்று உடல் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள் சக ஊழியர்கள் ஆதரவாக நடந்து கொள்வார்கள் உள்ளது உள்ளபடி பேசுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் சில நேரங்களில் குடும்பத்தாருடன் மனக்கசப்புகள் கொஞ்சம் உருவாகலாம் நட்பு மத்தியில கூட சில மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது குடும்பத்திற்கு என்ன வேண்டுமோ அதை உங்களால செய்து கொடுக்க முடியும் இன்று ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான சூழல் இருக்கின்றது தந்தையின் உடல்நிலையில கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள் கவனமாக பேசுங்கள் அவரிடம் நீங்க வாக்குவாதங்கள் ஏதும் வேண்டாம் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக என்று பொழுதி கழிப்பார்கள் பிள்ளைகளுக்கு வேண்டியதை உங்களால் செய்து கொடுக்க முடியும் பிள்ளைகளுடைய கல்வி பற்றிய கவலை ஓடிக்கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லைங்க கல்விக்காக செலவு செய்ய வேண்டிய சூழலும் இருக்கின்றது இன்று தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் இருக்கின்றது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படுகின்றது நல்ல புதிய ஆர்டர்கள் வருவதற்கான சூழலும் இருக்கின்றது என்று எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள் குழப்பங்கள் ஏற்பட்டால் மனதை ஒருநிலைப்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று பெண்களுக்கு மிகவும் நல்ல நாள் முயற்சிகளில் முன்னேறக்கூடிய நாள் பெண்கள் எதை செய்தாலும் வெற்றி பெற முடியும் இல்லத்துல பேராதவருடன் அனைவரிடமும் யதார்த்தமாக பழக முடியும் இன்று வசீகரமான தோற்றம் இருக்குங்க அழகான கண் பறவையும் இருக்குங்க காதலில் உள்ளவர்களுக்கு நிம்மதி பிறக்கும் காதல் பிரச்சனை ஏற்படுத்தாது நிம்மதியான சூழ்நிலையை ஏற்படுத்தும் மாணவர்களுக்கு திடீரென்று சில குழப்பங்கள் உருவாகலாம் கல்வி பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் ஆனால் கல்வியில நாம மேற்கல்வியில என்ன படிக்கப் போகிறோம் என்ற குழப்பங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் தயவு செய்து பொறுமையாக சிந்தித்து உங்க வாழ்க்கையில நீங்க என்னவாக போகிறீர்கள் என்று யோசித்து அதற்கு போல பாடத்திட்டங்களை சரி செய்து கொள்வது நல்லதுங்க முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்துல ஆடை அணிய வேண்டும் இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தியை கொடுக்கும் அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதால் எயில் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியும் செய்து வாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்பட்டுவிடும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் நல்ல உணவை எடுத்துக்கொள்வது நல்லது வாய்வு ஏற்படுத்தக்கூடிய எந்த உணவையும் தொடவே வேண்டாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சில இடங்களில் கொஞ்சம் கடினமான சூழ் இருக்கும் வாடிக்கையாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்கள் அதே போல மற்றவரிடம் உரையாடும் பொழுது வாக்குவாதங்கள் வேண்டாம் முன்கோபங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக செல்வம் சேர்ந்துவிடும் செல்வாக்கம் கூடிவிடும் தாராள பணவரவும் ஏற்பட்டுவிடும் சுவாதி என்று மனசுல ஒருவித குழப்பங்கள் இருக்கும் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சீரில்லாமல் போகலாம் நல்ல உணவை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் வாய்வு ஏற்படுத்தக்கூடிய எந்த உணவையும் தொடக்கூடாதுங்க சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ஆன்மீகத்தில் இன்று வழிபாட்டில் நம்பிக்கை செல்லுங்க இறை வழிபாட்டுல உங்களால மனசை ஒருநிலைப்படுத்த முடியுங்க கண்டிப்பாக இறைவனிடம் கேளுங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் என்று மற்றவரை மட்டும் நீங்க குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறேன் என்று யாருக்கும் எந்த ஒரு அறிவுரையும் சொல்ல வேண்டாம் விசாகம் என்று உங்களிடம் எதிர்மறையாக பேசுபவரிடம் விலகி இருக்க வேண்டும் சில நபர்கள் வேண்டுமென்றே உங்களை கோபப்படுத்த கூடும் இருந்தாலுங்க கையில் உங்களிடம் காசு இருக்கின்றது செல்வ நிலையும் உயர்கின்றது புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது சில நபர்களிடம் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் பேசுங்கள் நேர்மையான எண்ணங்கள் உங்களுக்கு பிரதிபலிக்குங்க சில நேரங்களில் குடும்பத்தார் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள் அதனால் கொஞ்சம் கடிந்து கொள்வீர்கள் முன்கோபங்கள் இல்லாமல் இருந்தாலே ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட்டுவிடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எப்பொழுதும் பொலவே இருக்கட்டும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் சேரும் உங்க மனசுக்கு பிடித்த மாதிரி என்ன பொருட்கள் வாங்க வேண்டும் என்று நினைத்தீரோ அதை உங்களால வாங்க முடியுங்க விருச்சிகம் விருச்சிகம் ராசி நீயர்கள் இன்று செயல்பாடுகளின் தீவிரத்தினால் செல்வ வளம் பெருகுங்க தொழில புதிய திட்டங்களை அமுல்படுத்தினால் லாபத்தை ஈட்டிக் கொள்ள முடியுங்க அழகு பெண்களின் சிநேகம் அமையக்கூடும் இன்று புத்தம் புதிய ஆடைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஆபரண சேர்க்கையும் ஏற்படுகின்றது பெண்களுக்கு இன்றைய நாள் மிகவும் நல்ல நாள் ஆடம்பர பொருட்கள் சேரக்கூடிய நாள் மனசுக்கு பிடித்தமான பொருளை வாங்கக்கூடிய நாள் கையில் காசு ஓரளவு பொருளுங்க எந்த ஒரு வேலையும் செய்யும் பொழுதும் கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லதுங்க செலவுகள் கட்டுக்கடங்காமல் செல்லும் என்ன வாங்க வேண்டும் என்று நினைக்கிறீரோ அதை உடனடியாக வாங்கிவிட முடியும் எந்த காரியத்தை செய்தாலும் தடை தாமதம் கொஞ்சம் ஏற்படும் அதனை கண்டு நீங்கள் மன வருத்தம் கொள்ள வேண்டாம் அதிகப்படியான இறை நம்பிக்கை ஏற்படுங்க சேமிக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கட்டும் பண பரிவர்த்தனையில கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் பணம் கொடுக்கும் சரிங்க வாங்கும் பொழுதும் சரிங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கட்டுங்க உடல்ல கொஞ்சம் சோர்வு ஏற்படும் கொஞ்சம் பனி சுமையும் இருக்கின்றது பனி சுமையின் காரணத்தினால் உடல் சோர்வு ஏற்படுகின்றது நல்ல உணவை எடுத்துக்கொண்டால் வெற்றி நிச்சயம் வீண் பிரச்சனைகள் அவ்வப்போது தள்ளித்தொக்கும் நண்பர்கள் உறவினர்களுடன் வருத்தங்கள் கொஞ்சம் உண்டாகலாம் பயணங்கள் செல்ல நேரிட்டும் கூட்டுத் தொழில லாபத்தை ஈட்டிக் கொள்ள முடியும் வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக கொஞ்சம் இருந்து கொள்ளுங்கள் சில நேரங்களில் வாடிக்கையாளர்கள் என்ன கேட்கிறாரோ அதனை திருப்திப்படுத்துவதற்கு நீங்க முயல்வீர்கள் ஆனால் அது முடியாமல் போகலாம் அதற்கு காலம்தான் பதில் சொல்லும் அதுவரைக்கும் நீங்க பொறுமை காக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகும் வேலை வலு கூட்டும் தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கூட கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் என்று காதலில் உள்ளவர்களுக்கு காதல் பிரச்சனையை கொடுக்காது ஓரளவு நிம்மதியை ஏற்படுத்தும் காதல் கண்டிப்பாக கைகொடிவிடும் எதையும் நீங்க நம்பிக்கையுடன் அணுக வேண்டும் மாணவர்களுக்கு இன்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்குங்க கல்வியில் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நிதானமான போக்கை மட்டும் வெளிப்படுத்துங்கள் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியையும் செய்து வாருங்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட்டுவிடும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இள மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் இன்று அனைவரையும் நீங்க அரவணைத்துக் கொள்வீர்கள் புதிய திட்டங்களால் லாபத்தை உங்களால் பெருக்கிக் கொள்ள முடியும் என்று இல்ல தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள் மனசுக்கு பிடித்தமான பொருட்கள் சேருங்க அழகு சாதன பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உடைய செயல்பாடுகள் இன்று வியக்க வைக்கும் செயலில் வேகம் இருக்கும் திட்டங்கள் கூட அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் அனுஷம் இறை வழிபாட்டில் நம்பிக்கை செல்லுங்க காரியங்களை கூட முன்னேற்றம் இருக்கின்றது நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரிடமும் கலகலப்பாகவே நடந்து கொள்வீர்கள் அனைவரிடமும் யதார்த்தமாக பேசுவீர்கள் என்று எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் உங்களால கன கச்சிதமாக செய்து முடிக்க முடியுங்க அதற்கான திறமை என்று வெளிப்படுங்க நிர்வாக திறமை கூட என்று பளிச்சிடும் கேட்டை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்கின்றது திருமண தடைகள் விலகி செல்லுங்க கல்யாண கனவுகள் கண்டிப்பாக நனவாகிவிடும் செலவை மட்டும் கட்டுப்படுத்த நினையுங்கள் உடல் கொஞ்சம் சோர்வாக இருக்கும் மாலை நேரத்துல நடைப்பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்வது நல்லது உடல் ஆரோக்கியம் ஓரளவு சீர்படுங்க வீண் பிரச்சனைகள் தலை தூக்கினாலும் மாலை நேரத்திற்குள் அதனை நீங்க சரி செய்து கொள்வீர்கள் பண பரிவர்த்தனையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அது போதும் தனுசு தனுசு ராசி நேயர்கள் என்று எதிலும் நீங்க நியாயமாக நடக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வாழ்க்கையில உயர்வு வரும்பொழுது பணிவும் வர வேண்டும் பணியிடத்துல அதிகாரிகளை நீங்க அனுசரித்து நடந்தால் பதவி உயர்வுகளை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லலாம் பண வரவு அதிகரித்தாலும் கையில் இருக்காதுங்க அதிவேகத்துல செலவுகள் ஓடிக்கொண்டே இருக்கும் வரவு வந்தாலும் அதிவேகத்துல செலவு முந்தி கொண்டு செல்லும் எப்பொழுதுமே பொறுமையுடன் இருக்க பாருங்கள் எந்த ஒரு காரியத்தையும் பொறுமையாக அணுக பாருங்கள் முக்கியமான பணியை கொஞ்சம் கவனமாக செய்யுங்கள் அலட்சியம் இல்லாமல் ஒரு காரியத்தில் நீங்க ஈடுபட வேண்டும் இன்று உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு அலுவலகத்தில் பெருமை சேருங்க அலுவலகத்தில் பணி சுமையும் இருக்குங்க கண்டிப்பாக வாழ்க்கையில உங்களால முன்னேறி செல்ல முடியும் சகோதர சகோதரிகளிடம் வேற்றுமை பார்க்காமல் இருந்தாலும் அவர்கள் உங்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைகின்றது தயவு செய்து அதற்காக வாக்குவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம் மனதை உறுதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள் எல்லா பிரச்சனைகளும் ஒரு நாள் சரியாகிவிடும் என்று எப்பொழுதுமே நம்புங்கள் எந்த வேலையை எப்பொழுது செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் எந்த வேலையை முதலில் செய்வது என்ற சிந்தனையும் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கும் எந்த ஒரு வேலையையும் செய்யும் பொழுது கூடுதல் கவனத்துடன் செய்வது மட்டும் நல்லது அதை மட்டும் நீங்க மனசுல பதிய வைத்துக் கொள்ளுங்கள் சிலருக்கு வீடு வாகனம் மூலம் செலவுகள் ஏற்படலாம் சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் கொடுங்க புதிய தொடர்புகள் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க என்று கல்யாண கனவுகள் கண்டிப்பாக நனவாகிவிடும் கணவர் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் பெரிதாக இல்லாமல் ஓரளவு சுமூகமாகவே செல்லும் என்று காதலும் கைகொடிவிடும் காதல் கண்டிப்பாக மனசுக்கு பிடித்தவரை கரம் பிடிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் மாணவர்களுக்கு இன்று எதார்ச்சையாக சில முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது மேற்கல்விக்கான முயற்சியில் சில குழப்பங்கள் இருக்கின்றது மேற்கல்விக்காக எந்த பாடத்தை தேர்வு செய்வது என்று கொஞ்சம் குழப்பம் இருக்கின்றது ஒரு முறை இருமுறைக்கு யோசியுங்கள் பெற்றோர்களிடம் ஆலோசனை கேளுங்கள் ஆசிரியர்களிடம் கூட ஆலோசனை கேளுங்கள் சக நண்பர்களை கூட ஆலோசனை கேட்டு சில முடிவுகளை எடுப்பது நல்லதுங்க முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும் ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு எப்பொழுதும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியையும் செய்து வாருங்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட்டுவிடும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் என்று ஒரு வைராக்கியத்தையோடு நீங்கள் போராடுவீர்கள் ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கும் தத்துவஞானியாக ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் சொல்ல வந்த கருத்துக்களை ரொம்ப ரொம்ப மன உறுதியுடன் சொல்வீர்கள் வார்த்தைகள்ல அழுத்தமும் நல்ல தெளிவும் இருக்குங்க புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும் புதிய நண்பர்களால் உங்களால லாபத்தை கொள்ள முடியும் தொழில் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுக்கு என்ன வேண்டுமோ அதனை செய்து கொடுக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் முன்னேற்றம் என்பது கண்டிப்பாக இருக்குங்க கவலைப்பட வேண்டாம் போராடம் இந்த செலவுகளை மட்டும் நீங்க திட்டமிடுதல் அவசியம் எதிலும் நியாயமாக நடப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் பல வழிகளில் உங்களுக்கு தனலாபம் இருக்குங்க பண வரவு அதிகரித்தாலும் அதிவேகத்துல செலவு செல்கின்றது பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சேமிக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கட்டும் முதலில் சேமிப்பை ஏற்படுத்திவிட்டு பின்னர் செலவு செய்ய பழகிக்கொள்வது நல்லதுங்க சிலருக்கு வீடு வாகனம் செலவு ஏற்படும் சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் கொடுங்க இருக்கும் பணத்தை வைத்துக்கொண்டு சில திட்டங்களை திட்டுவது நல்லதுங்க உத்திராடம் அதிகப்படியான பொறுப்புகள் வந்து சேர்கின்றது உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உத்தியோகத்தில் சில பொறுப்புகள் கொடுக்கக்கூடும் நம்பிக்கைக்குரிய விதமாக நீங்களும் நடந்து கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு நல்ல பெயர் இருக்குங்க என்று சகோதர சகோதரியிடம் மட்டும் கவனமாக பேசுங்கள் உங்களுடைய வார்த்தைகளை அவர்கள் சரிவர புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம் அதற்காக நீங்க மன வருத்தம் கொள்ள வேண்டாம் முன் கோபமும் பட வேண்டாம் எல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும் என்று எப்பொழுதும் நம்ப வேண்டும் மகரம் மகரம் ராசி நேயர்கள் இன்று பல வழிகளிலும் உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்குங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையும் ஏற்படுங்க கௌரவம் மரியாதையும் கொடிவிடும் பெண்களின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கும் பெண்களுக்கு இன்றைய நாள் நல்ல நாள் இனிமையான நாள் வசீகரமான பேச்சாற்றலால் அனைவரையும் கவரக்கூடிய நாள் என்று உங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான பணிகளை மிக சிறப்பாக செய்யக்கூடிய நாள் இல்லத்தில் பெண்களுக்கு நல்ல பெயர் கிடைக்குங்க குடும்பத்தை அனுசரித்து செல்வீர்கள் அனைவரிடமும் யதார்த்தமாக பழகுவீர்கள் என்று மனசுக்கு பிடித்தவரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பிரிந்து சென்றவர்கள் கூட இப்பொழுது கூடி மகிழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அவ்வப்போது தியானம் போன்ற பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் மனதை மென்மேலும் அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் மனதிற்கு நிம்மதி என்பது கண்டிப்பாக வேண்டும் மனம் மட்டும் ஒருவனுக்கு நிம்மதி அடைந்து விட்டால் எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்ய முடியுங்க எதிலும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க முன்கோபங்கள் அதிகமாக பட வேண்டாம் காரியங்களில் தடை தாமதம் கொஞ்சம் ஏற்கத்தான் செய்யும் எதிலும் தலையிடாமல் ஒதுங்கி சென்றாலும் மற்றவர்கள் வழியை வந்து உங்களையும் இழுப்பார்கள் அதனால் நீங்க அவரிடம் வம்பு கட்டி செல்ல வேண்டாம் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும் ஆவணங்களை கொஞ்சம் சரிபார்த்து கொண்டு செல்லுங்கள் தொழில் வியாபாரம் கொஞ்சம் மந்தமாக தாங்க நடக்கும் சில பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்து இப்பொழுதுதான் ஓரளவு புதிய நிலைமை ஏற்படுகின்றது ஆகையால் பொறுமையாக இருந்து எதையும் செய்யுங்கள் அது போதும் பழைய பாக்கிகள் வசூல் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க வாடிக்கையாளரை திருப்திப்படுத்தும் வகையில் உங்களுடைய திட்டங்கள் இருக்குங்க இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் வேலை பலும் அதிகமாக இருக்கின்றது சமூக பொறுப்புகள் கூடுகின்றது வேலை செய்யக்கூடிய இடங்களில் தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை இருக்கட்டும் கவனம் இல்லாமல் ஒரு பணியை நீங்க மேற்கொள்ள வேண்டாம் என்று காதலில் உள்ளவர்கள் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் காதல் கொஞ்சம் கசக்கும்படியாக இருக்கும் மாலை நேரத்திற்குள் சரியாகிவிடும் அதற்குள்ளாகவே நீங்க பொறுமையை இழந்து விட வேண்டாம் மாணவர்கள் படிப்பை பற்றி அக்கறை இருக்குங்க படிப்பில் நாம என்ன செய்ய போகிறோம் என்ற சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கும் மாணவர்கள் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கின்றது தெளிவாக சிந்தனை பண்ணுங்கள் மேற்கல்வியில நாம என்ன பாடத்தை எடுக்கப் போகிறோம் என்று மற்றவிடம் கேட்டு அறிந்து கொண்டு பின்னர் ஒரு முடிவெடுக்க பாருங்கள் உங்களுடைய சிந்தனையும் ரொம்ப முக்கியம் முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்துல ஆடை அணிய வேண்டும் இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு வேலையும் செய்ய பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று செல்வம் கொடிவிடும் செல்வாக்கு உங்களை தேடி வந்துவிடும் நிலைமைகள் எல்லாமே சரியாக போகுங்க கடினமான சூழ்நிலையிலிருந்து கண்டிப்பாக விடுபட்டு விடுவீர்கள் சில காரியங்களை மட்டும்தான் கால தாமதம் இருக்கின்றது கையில் காசு பொருளும் இருக்கும் காசை வைத்துக்கொண்டு கொண்டு சேமிக்கக்கூடிய முயற்சியில் இறங்குங்கள் உதாரித்தனமாக செலவு செய்ய வேண்டாம் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும் மற்றவர் பிரச்சனையில தலையிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் திருவோணம் என்று புதிய நண்பர்களால் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கின்றது புதிய நபர்களின் வருகையும் உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது நட்பு மூலம் உங்களால் சிறப்பான முன்னேற்றத்தை அடைய முடியும் மனமும் நிம்மதியாகவே காணப்படும் பெண்களால் உங்களுக்கு லாபம் இருக்கின்றதுங்க பெண்களுக்கும் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கின்றதுங்க சிலர் வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அமையக்கூடும் தைரியமாக இருங்கள் மனதை மட்டும் நீங்கள் தளர விட வேண்டாம் போராடங்கள் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும் சில நபரிடம் மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் தலையிடாமல் இருப்பது மட்டும் ரொம்ப நல்லதுங்க பார்த்து கொள்ளுங்கள் அவ்விட்டம் இன்று தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் தாயின் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் வேண்டும் பெற்றோர்களை நீங்க மதித்து நடக்க வேண்டும் அவர்களை பற்றி நீங்க குறைகள் ஏதும் வெளியில் சொல்ல வேண்டாம் அனைவரையும் கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக சென்று வாருங்கள் தொழில் வியாபாரம் கொஞ்சம் மந்தமாக தாங்க காணப்படும் அதனால் மன வருத்தங்கள் கொள்ள வேண்டாம் பண வரவிற்கு எந்த ஒரு குறையும் இல்லை ஏதேனும் ஒரு வகையில உங்களுக்கு கையில் காசு பொருளுங்க மனசுக்கு பிடித்தமான பொருளையும் வாங்க கொடுங்க கண்டிப்பாக உங்களுடைய கடினமான நிலைமை இப்பொழுது சரியாகிவிடும் கவலைப்படாமல் ஒரு வேளையில் ஈடுபடுங்கள் எப்பொழுதும் நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்று நீங்க நம்ப வேண்டும் கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் என்று யதார்த்தமாக அனைவரிடமும் பழகுவீர்கள் வசீகரமான தோற்றத்தாலும் அனைவரையும் கவர்வீர்கள் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக இருந்த பிரச்சனைகளை கூட சரியாகிவிடும் மனசுல ஓரளவு நிம்மதி ஏற்பட்டுவிடும் எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி நடக்குங்க ஏற்றம் தரக்கூடிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை இன்று அமையக்கூட்டும் நல்ல புதிய திருப்பங்களை இன்று காணலாம் பிறருக்கு கட்டளை இடும்படியான அதிகாரம் உள்ள அரசு உயர் பதவிகள் கூட கிடைக்குங்க கண்டிப்பாக உத்தியோகத்தில் பணிபுரிவர்களுக்கு அதிகாரம் செய்யக்கூடிய பணவிகள் அமையக்கூட்டும் பிள்ளைகளுக்காக அலைய வேண்டியிருக்கும் பிள்ளைகளுடைய கல்வி பற்றிய கவலை இருக்கும் பிள்ளைகளுடைய கல்விக்காக செலவு செய்ய வேண்டியும் இருக்கும் குடும்பத்தில் கூட உங்களுக்கு அதிகப்படியாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க மற்றவர்களின் பேச்சை கேட்டு எதிலும் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் மற்றவர்கள் சொல்வதை கேட்டுக்கொள்ளுங்கள் அதில் உள்ள கருத்துக்களை சரியா தவறா என்று யோசித்து பார்த்து முடிவுகள் எடுக்க வேண்டும் அதுக்கு உங்களுடைய சிந்தனை மட்டுமே பயன்பட வேண்டும் பண தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகிவிடும் பொருள் வரவும் கண்டிப்பாக இருக்கின்றது கொடுத்த வாக்கை கூட உங்களால் காப்பாற்ற முடியும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைத்து மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை கூட உங்களால செய்து கொடுக்க முடியுங்க அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாக நடந்து முடியும் அரசாங்கம் மூலம் வர வேண்டிய பணமும் கண்டிப்பாக வந்து சேர்ந்துவிடும் அதே போல நீங்க தொழிலில் அதிகப்படியான முதலீடை ஈடுபடுத்தலாமா என்ற எண்ணங்கள் இருக்கின்றது கண்டிப்பாக சூழ்நிலைகள் எல்லாம் சரியாகட்டும் முதலீடுகளை நீங்க அதிகப்படுத்தி கொள்ளலாம் சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குங்க கண்டிப்பாக நீங்க தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் தந்தையிடம் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம் அவரிடம் முன்கோபங்கள் எதுவும் காட்ட வேண்டாம் எப்பொழுதுமே பெரியோர்களை நாம மதித்து நடப்பது அவசியம் டக்கென்று வார்த்தைகளை விட்டுவிட்டால் அல்ல முடியாதுங்க அது மனசுக்குள்ள சந்தோஷத்தை கொடுக்காதுங்க தயவு செய்து நீங்களும் சந்தோஷமாக இல்லாமல் மற்றவரையும் சந்தோஷமாக வைத்துக்கொள்ள முடியாமல் சில நேரங்களில் இருப்பதற்கான சூழல் இருக்கின்றது கண்டிப்பாக உங்களை எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியும் அதற்கான காலகட்டங்களும் வர ஆரம்பித்து விட்டது அதனால் தைரியமாக இன்முகம் கொடுத்து பேசுங்கள் எல்லாம் உங்கள் பக்கம் வெற்றியாக அமையும் என்று காதலில் உள்ளவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் காதல் சின்ன விஷயத்திற்காக கூட முறிவு ஏற்படக்கூடிய இருக்கின்றது வார்த்தைகளில் தெளிவு இல்லாமல் போகின்றது அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் வெளியிட வேண்டாம் மாணவர்கள் மேற்கல்விக்கான முயற்சியில் இறங்கக்கூடிய சூழ் இருக்குங்க மேற்கல்வியில் நாம் என்ன பண்ண போகிறோம் என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் கண்டிப்பாக நல்ல பாடத்தை உங்களால் தேர்வு செய்ய முடியும் பாடங்களை தேர்வு செய்வதில் குழப்பங்கள் இருந்தால் பெற்றோர்களிடம் கேளுங்கள் ஆசிரியர்களிடம் கேளுங்கள் பெரியோர்களிடம் கூட கேளுங்கள் பின்னர் எந்த ஒரு முடிவையும் எடுக்க பாருங்கள் இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ப்ரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும் ப்ரௌன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷத்தியை கொடுக்கும் அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியையும் செய்து வாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டுவிடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமானது சை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் மெரூன் நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் என்று எப்படிப்பட்ட காரியத்தையும் உங்களால் செய்ய முடியும் அதற்கான மன வலிமையும் ஆற்றலும் உங்களிடம் இருக்கின்றது அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் உங்களை தேடி வரக்கூடும் எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி நடக்கும் நினைத்ததை உங்களால் சிறப்பாக செய்ய முடியும் பொருள் வரவும் இருக்கின்றது தன வரவும் இருக்கின்றது சதயம் பிரச்சனைகளிலிருந்து விடுபடும் நாள் கடந்த இரண்டு நாட்களாக இருந்த மன வருத்தங்கள் நீங்கிவிடும் மனக்குழப்பங்களும் சரியாகிவிடும் கொடுத்த வாக்கையும் உங்களால் காப்பாற்ற முடியும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குங்க போரட்டாத்தி என்று தன லாபம் இரட்டிப்பாக இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பொருள் வரவும் நல்லபடியாக இருக்க பண தேவைகள் கடைசி நேரத்துல உங்களுக்கு பூர்த்தியாக்கிவிடும் மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை கூட உங்களால் சிறப்பாக செய்ய முடியுங்க அரசாங்கம் தொடர்பு உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தும் அரசாங்கம் மூலம் வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து சேர்த்துவிடும் மற்றவர் பேச்சை கேட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் உங்க சுய சிந்தனையில என்ன ஒதுக்கின்றதோ அதனை மட்டும் செய்ய பாருங்கள் தேவையில்லாத விவகாரங்கள்ல இறங்கி மன வருத்தத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்பங்கள் இருக்குங்க திருப்பங்களை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள பாருங்கள் மீனம் மீனம் ராசி நீயர்கள் இன்று மதிப்பு மரியாதை குறைமுடியான காரியங்களை ஈடுபடுவதை நீங்க தவிர்க்க வேண்டும் நண்பர்களிடம் யதார்த்தமாக பேச வேண்டும் விபத்து ஏற்படாமல் இருக்க பயணத்தின் பொழுது எச்சரிக்கை வேண்டும் வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வாருங்கள் நண்பரிடம் உரையாடும் பொழுது கூட கவனமாக உரையாடுங்கள் நீங்கள் நல்லதையே சொன்னாலும் சில நபர்கள் அதனை தவறாக எடுத்துக்கொள்ள கூடுங்க மனதை நீங்கள் அமைதியுடன் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தியானம் போன்ற பயிற்சியில் ஈடுபடுவது நல்லது இன்று முதல் உங்களுக்கு சந்திராஷ்டம் தினம் தொடங்க இருப்பதினால் எதிலும் கவனமாக இருப்பது நல்லதுங்க வேலை நிமர்த்தமாக வெளியூர் பயணம் செல்லும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும் சில இடங்கள்ல தகராறு வழக்குகள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் நீங்கள் தான் கொஞ்சம் அனுசரித்தும் விட்டு கொடுத்தும் செல்ல வேண்டும் சில நபர்கள் வேண்டுமென்றே உங்களை கோபப்படுத்துவார்கள் தயவு செய்து அந்த கோபத்தை நீங்க பெரிதுபடுத்த வேண்டாம் எதுவும் நடக்கட்டும் என்று பார்த்து கொள்ளட்டும் என்று விட்டுவிடுங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் கால தாமதம் இருக்கும் சில பணியை உங்களால் ஆர்வமுடன் செய்ய முடியும் மறைமுக எதிர்ப்புகள் விலகிச் செல்வங்க இருந்தாலும் எச்சரிக்கை ஏற்கொட்டுங்க இன்று சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களுடைய முடிவுகள் இருக்க வேண்டும் டக்கென்று வார்த்தைகளை விட்டுவிட்டால் கௌரவம் பாதிக்கும்படியான சூழல் ஏற்பட்டுவிடும் மறைமுக நோய் உங்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எரிச்சல் போன்ற பிரச்சனையும் நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகளும் அவ்வப்போது டென்ஷனால் ஏற்படக்கூடிய தலைவலியும் இருக்கத்தான் செய்யும் கவனமாகவும் பொறுமையாகவும் இருந்து எதையும் அணுக பாருங்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கொஞ்சம் தலை தூக்குங்க உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்பட கூட்டுங்க பழைய பாக்கிகள் வசூல் செய்யும்போது கவனமாக வசூல் செய்யுங்கள் பண பிரச்சனை கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் தேவையில்லாத விவகாரங்களை தலையிடவே வேண்டாம் உத்தியோகத்தில் சக நண்பர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்கள் தொழில் கூட்டாளியிடம் கூட பேசும்போது கவனம் இருக்கட்டும் தொழில் பங்குதாரர்களிடம் இப்போதைக்கு எந்த ஒரு கணக்கு வழக்குகளையும் பார்க்க வேண்டாம் இன்னும் ஒரு இரண்டு நாட்கள் போகட்டும் எந்த ஒரு முடிவையும் எடுத்துக்கொள்ளலாம் சில பணி உங்களுக்கு கால தாமதத்தை கொடுக்குங்க கால தாமதம் உங்களுக்கு பலன் இல்லாமல் போகும் எதை பற்றியும் கவலைப்படாமல் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுங்கள் மனு பயத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டாம் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு முடிவுகளை மட்டும் எடுங்கள் அது போதும் மனசுல குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கும் அதனால் டக்கென்று ஒரு முடிவை எடுத்து விட வேண்டாம் பெரியோரிடம் கலந்து ஆலோசனை பண்ணுங்கள் குடும்பத்தாரிடமும் கலந்து ஆலோசனை பண்ணுங்கள் பின்னர் முடிவெடுக்க பாருங்கள் பெண்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் அதிகரிக்குங்க ஞாபக மருதியும் கொஞ்சம் இருக்குங்க சமையல் பொழுது ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கட்டுங்க விலை உயர்ந்த பொருட்களை கூட கவனமாக கையாளுங்கள் ஞாபக மருதி இருப்பதினால் அந்த பொருளை வேறு எங்கேயோ வைத்துவிட்டு வேறு எங்கேயோ தேடிக்கொண்டிருப்பீர்கள் கண்டிப்பாக அதனை பார்த்து கொள்ள வேண்டும் காதல் கொஞ்சம் கசக்கும் காதலில் சில பிரச்சனைகள் எழக்கூடும் காதல் முறிவதற்கான சோலும் இருக்கின்றது கவலைப்பட வேண்டாம் உடைய வார்த்தைகள் தெளிவு இருக்கட்டும் நிதானமான போக்கு இருக்கட்டும் பிரச்சனைகள் நடந்தால் பின் வாங்கி விடுங்கள் அது போதும் கண்டிப்பாக வெற்றி பெற்று விடலாம் மாணவர்களுக்கு இன்றைய நாள் தைரியம் கூடிவிடும் மாணவர்கள் பொறுப்பாக இருந்து எதையும் செய்ய பார்ப்பீர்கள் கல்வி பற்றி அக்கறை இருக்கின்றது கல்வியில என்ன பண்ண போகிறோம் என்ற சிந்தனை மட்டும்தான் தான் இருக்கும் குழப்பமாக இருக்கும் பட்சத்தில் மாணவர்கள் பெற்றோர்கள் சொல்வதை கேட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டும் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும் பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையை கொடுக்கும் அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியும் செய்து வாருங்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட்டுவிடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பிரவுன் நிறம் நட்சத்திர பலன்கள் புரட்டாத்தி வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று பாருங்கள் வாக்குறுதிகள் மட்டும் யாருக்கும் கொடுத்து விடாதீர்கள் அதே போல ஜாமீன் கழுத்தும் போட்டுவிடாதீர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறேன் என்று எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட வேண்டாம் அதே போலங்க சில முயற்சிகளை நீங்கள் இறங்கும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க சில நபர்கள் உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடும் தயவு செய்து அதனை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றாறு போல முடிவுகள் இடுங்கள் மறைமுக எதிர்ப்புகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அதனையும் நீங்கள் சரி செய்து கொண்டு ஆக வேண்டும் வீண் வழக்கு விவகாரங்கள்ல தலையிடவே வேண்டாம் இன்று இல்லைங்க இன்னும் ஒரு இரண்டு நாளைக்கு கொஞ்சம் பார்த்து பழகுவது நல்லதுங்க உத்திரட்டாத்தி சிக்கனமாக செலவு செய்ய பாருங்கள் சேமிக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கட்டும் மதிப்பு மரியாதை குறையும்படியான வேலைகளில் இறங்கி செய்ய வேண்டாம் வருமானம் வராத வேலையிலும் நீங்க ஈடுபட வேண்டாம் வேலை நிமர்த்தமாக வெளியூர் பயணம் செல்லும்போது கவனம் இருக்கட்டும் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் கொஞ்சம் கால தாமதம் மட்டும் பிடிக்கும் இன்று மறைமுக நோய் உங்களுக்கு தொந்தரவை கொடுக்கும் சில நேரங்களில் தலைவலி போன்ற பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் சில நபர்கள் உங்களை வேண்டுமென்றே கோபப்படுத்தக்கூடும் பார்த்து பக்குவமாக இருந்து கொள்ளுங்கள் ரேவதி இன்று முயற்சிகள் ஓரளவுதாக பழிக்கும் சாதகமான பலன் பெறுவதற்கு கடுமையாக நீங்க உழைக்க வேண்டும் கடுமையான உழைப்பு இருப்பது பெரிதில்லை உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் இருக்க வேண்டும் உடல் சோர்வில்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் காலையிலேயே கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும் எடுக்கக்கூடிய வேலையை எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்ற ஆர்வம் உங்களிடம் இருக்கின்றது ஆனால் செய்து முடிக்கக்கூடிய சூழல் மட்டும் அமையவில்லை அதனை கண்டு நீங்க வருத்தம் கொள்ள வேண்டாம் பண தேவைகள் கொஞ்சம் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூல் செய்யும்போது நாசுக்காக பேசி வசூல் செய்ய பாருங்கள் புதிய முயற்சிகளை இப்போதைக்கு தள்ளி போட்டு விடுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்